வணக்கம் மீடியா கிரிக்கன் சேனல் நேயர்களே, எப்போதுமே இரத்த காட்டேரிகள் பற்றின கதைகள் நம்மளை ரொம்பவே பயமுறுத்தத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இரத்த காட்டேரிகள் பற்றின கதைகள் ரொம்பவும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த இரத்த காட்டேரிகள் வெவ்வேறு நாடுகள்லேயும் வெவ்வேறு கலாச்சாரங்களையும் வெவ்வேறு மாதிரி வரையறுக்கப்பட்டிருக்கு. மேலும் வெவ்வேறு கலாச்சாரத்தோட நாட்டுப்புறவியலுக்கு ஏத்தாப்புல வெவ்வேறு பெயர்கள்லையும் வெவ்வேறு உடல் அம்சத்தோடையும் வரையறுக்கப்பட்டு வந்திருக்கு. ஏற்கனவே மனநங்கால் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பெண் இரத்த காட்டேரியை பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த மனநங்கால் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பெணாங்காலும். மலேசியா நாட்டுப்புறவியலில் இதை பற்றி நிறைய கதைகள் உண்டு. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோட வீட்டில் தனியாக இருந்தா. அன்னைக்கு அவளுடைய கணவன் தொழிலுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிட்டான். இந்த பெண் தனியாக இருக்கிற தன்னுடைய குழந்தைய தூங்க வச்சுட்டு தானும் தூங்க தயாராக இருக்கும்போது திடீர்னு வெணிகருடைய வாடை வருது. வெணிகருடைய வாடை வந்ததுமே அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஏன் அப்படின்னா, இந்த வெணிகருடைய வாடை நைட்டு நேரத்தில் மலேசியாவில் வர்றது நல்ல சகுனம் கிடையாது, அது பெணாங்கால் வர்றதுக்கு உண்டான சகுனம். ஏன்னா பெணாங்கால் உடல் முழுவதுமே ரொம்பவே அதிகமாக வினிகருடைய வாடை தான் அடிக்கும். பயத்தில் இவா வீட்டுடைய எல்லா கதவையும் ஜன்னல்களையும் இருக்க மூடிக்கிட்டா. ஆனாலும் வீட்டுடைய மேற்புறமாக இருக்கிற ஓட்டை பிச்சுக்கிட்டு அந்த பெணாங்கால் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. தலைமுட்டு இருக்கக்கூடிய இந்த பெணாங்காலுடைய வாய் முழுக்க கூரிய பற்களும் நீளமான நாக்கும் இருக்கும். இந்த பெணாங்காலுக்கு கைகள் கிடையாது, இது பறக்கக்கூடியது. கொடூரமான முகத்தோற்றம் உடைய இதுக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே இல்லாமல் கழுத்துக்கு கீழே உள்ள உடல் உள்ளுறுப்புகள் மட்டும் அப்படியே தொங்கும். மேலும் இந்த உடல் உறுப்புகள் அழுகிய நிலையில் இரத்தமும் சதையும் வடிய வடிய பார்க்க ரொம்ப குரூரமாக இருக்கும். இந்த பெணாங்காலுடைய உணவே கர்ப்பிணி பெண்களும் அவங்க வயிற்றில் இருக்கிற சிசுவும் மற்றும் குழந்தைகளும் தான். இந்த பெணாங்கால் தன்னுடைய குழந்தைய திங்க கிட்ட நெருங்கிறத பார்த்த இவா தான் வீட்டில் இருக்கிற ஒரு நீண்ட கட்டையால அதை ஓங்கி அடிக்கிறா. அதுக்கு எதுவுமே ஆளே. இந்த பெணாங்கால் சாவற்ற ஒரு இரத்த காட்டேரி. எப்படியோ அந்த பெண் விழுந்தடிச்சு தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள போயிட்டா. விடியற வர அவ அந்த கோயிலை விட்டு வெளியே வரல. அந்த பெணாங்காலும் அவ கண்ணுல படல. இப்படித்தான் அந்த பெண் பெணாங்கால்கிட்ட இருந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றினான். இந்த மாதிரியான பல நாட்டுப்புற கதைகள் பெணாங்காலை பற்றி மலேசியாவில் இருக்குது. இந்த பெணாங்காலுடைய தன்மையை வரையறுக்கும் போது நாட்டுப்புற ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு சூனியம் செய்யக்கூடிய பெண் சில பல சம்பிரதாயங்களை செஞ்சு ஒரு மிகப்பெரிய பாத்திரம் முழுக்க வினிகரை நிரப்பி வைப்பாளாம். அதில் தான் கழுத்துக்கு கீழே வரைக்கும் வினிகர் இருக்கிற மாதிரி தலை மட்டும் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு துஷ்ட சக்திகளையும் சாத்தான்களையும் நோக்கி தவம் இருப்பாளாம். அப்படி இருக்கும்போது அவள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெணாங்களா இரவு நேரத்தில் உலாவ ஆரம்பிப்பாளாம். இந்த சம்பிரதாயத்தை செஞ்ச பிறகு அந்த சூனியக்கார பெண் தினம் தினம் இரவு நேரத்தில் அவளுடைய தலையை மட்டும் தன்னுடைய உடல்லிருந்து பிரித்து எடுத்துக்கிடுவாளாம். உடல்லிருந்து பிரிக்கப்பட்ட அந்த தலையில் உடலுடைய உள்ளுறுப்புகள் மட்டும் அப்படியே தொங்குமா. இதயம், குடல், கிட்னி போன்ற பல உள்ளுறுப்புகள் அப்படியே அந்த தலையோடு சேர்ந்து தொங்குமா. வாய் முழுக்க கோரமான பற்களோட நீண்ட நாக்கோட இரவு நேரங்களில் வேட்டையாட பெணாங்கால் கிளம்புமா. இந்த பெணாங்கால் அடங்காத பசியுடையது. எவ்வளவு சாப்பிட்டாலும் பெணாங்காலுக்கு பசி தீரவே தீராது. இரவு நேரங்களில் கர்ப்பிணி பெண்களோட வயிற்றில் இருக்கிற சிசுக்கள் மேலும் குழந்தைகள் இவங்களை தின்பது மூலமாக பகல் நேரத்தில் அந்த சூனியக்காரிக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்குமா. மேலும் முதல் தடவை கர்ப்பமாக இருக்கிற பெண், முதல் தடவை பிறந்த குழந்தை இவர்களை சாப்பிட்றது மூலமாக இந்த பெணாங்களை மாறின சூனியக்காரிக்கு ரொம்பவே அதிகப்படியான சக்தி கிடைக்குமா. இரவு நேரத்தில் தன்னுடைய வேட்டையை முடித்த பிறகு மறுபடியும் வினிகரில் முழுமையாக இந்த பெணாங்கால் மூழ்குமா. அப்படி மூழ்கும்போது அது கழுத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் அப்படியே சிறுசாக மாறுமா. சிறுசாக மாறினதும்
தன்னுடைய உடம்புல போய் அப்படியே சேர்ந்துக்கிடுமா? இப்போ பெனாங்காலா இருந்து பழைய நிலைமைக்கு மாறின அந்த சூனியக்காரிக்கு போன வாட்டியை விட அதிகமான சக்திகள் கிடைச்சிருக்கும். இப்படி தினமும் இரவு பெனாங்காலா மாறி மாறி தன்னுடைய சக்தியை ரொம்பவே அளவில்லாமல் பெருக்கி கிடத்தான் சூனியக்காரிகள் மலேசியாவில் இந்த மாதிரியான வினிகர் சம்பிரதாயம் செஞ்சு பெனாங்காலா மாறுறாங்களாம். இந்த சூனியக்காரிகள் பெனாங்காலா மாறினதும் அந்த பெனாங்காலா யாராலையும் அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு அழிவே கிடையாது. ஆனால் இதை அழிக்க ஒரே வழி, பெனாங்கால் வேட்டையாட சென்ற பிறகு அதுடைய உடலை கண்டுபிடிச்சி திரும்ப அதோடைய தலை உடலில் இணையாதவாறு கண்ணாடியையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தையோ போட்டு மூடிட்டோம்னா விடிந்த பிறகு அதோடைய உடலில் சேர வர்ற பெனாங்காலால் சேர முடியாமல் போயிடும். இதனால் விடிந்த பிறகு அதோடைய சக்தியை இழந்து தலை தனியாக இருக்கிறனால அப்படியே இறந்துருமா? இதுதான் இந்த பெனாங்கால் அழிக்க ஒரே வழி. கிட்டத்தட்ட நம்ம போன வீடியோவில் பார்த்த மனநங்காளுக்கும் இந்த பெனாங்காலுக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னன்னா மனநங்கால் இடுப்பு பகுதிக்கு மேலே தனியாக கலந்து போகும், பெனாங்கால் கழுத்துக்கு மேலே தலையை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு போகும். இந்த மாதிரியான பல நாட்டுப்புற பேய் கதைகள் உலகத்தில் ஆங்காங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறனால நாம் தொடர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். நன்றி மீடியா கிரிக்கன் சேனல் நேயர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.